Welcome to Sisila's Kitchen. இன்னைக்கு நான் புளியோதரை பேஸ்ட் பண்ண போகிறேன், புளியோதரை ரைஸ் பண்ண போகிறேன் அண்ட் சுண்டல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சுசிலாஸ் கிச்சன் சேனல். இப்போது ஆடி மாதம் இல்லைங்களா? ஆடி மாதம் பிறந்துட்டாலே அம்மன் மாதம்தான். கூழ் காய்ச்சறது, அப்புறம் வரலட்சுமி நோம்பு வருது, இந்த மாதிரி பலாது இந்துக்கள் பண்டிகை வந்து ஆடி மாதத்தில் வருது. ஆடி மாதம் அம்மனுக்கு படையல் போடுறோம், அப்புறம் வரலட்சுமி நோம்புக்கு புளியோதரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு படைக்கிறோம். இப்போ நாம் வந்து புளியோதரை மிக்ஸு, அப்புறம் புளியோதரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ் வந்து தட்டைப்பயிறு சுண்டல் பண்ணுறேன், புளியோதரை ப்ளஸ் சுண்டலை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரைக்கு புளியோதரை கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். புளி 200 கிராம் ஊற வச்சு நான் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சு இப்படி கசக்கி தண்ணி ஊற்றி ஊற வச்சு கசக்கி இந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு ஃபில்டர் பண்ணினாக்கா சுத்தமாக கிடச்சிரும். அதுக்கு வந்து புளி நான் வந்து வெல்லம் போட தேவையில்லை. 24 மந்த்ரா ஆர்கானிக் புளிங்க இது, வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும். இதுக்கு வெல்லம் போட தேவையில்லை, நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அப்புறம் இதுக்கு புளியோதரைக்கு வந்து சைட் டிஷ் வந்து தட்டைப்பயிறு சுண்டல், அதுவுமே வந்து சேஃப் ஹார்வெஸ்ட் கம்பெனி தட்டைப்பயிறுங்க. இது சுண்டல் சைட் டிஷ் வந்து நாங்கள் இது சுண்டல் செய்ய போகிறோம். சில பேர் வந்து கடலை சாதத்திலேயே தாளிக்கும்போது வறுத்து போட்டுருவாங்க, நாங்கள் சைட் டிஷ் வந்து தனியாக தான் சுண்டல் பண்ணுவோம். இதுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு புளி கரைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து 200 புளி எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 200 ml எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பீசஸாக போட்டோம் இல்லை கட்டி போட்டோம்னாக்கா அது அப்படியே ஜூஸில் இருக்கும், புளி கரைசலில். துருவி போட்டால் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அது உள்ளே போயிடும் நமக்கு. கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் மிளகா வந்து 200 புளிக்கு வந்து 10 காஷ்மீர் மிளகா கலருக்காக, ப்ளஸ் காரமும் வந்து மைல்டாக இருக்கும். சாதம் தாளிக்கிறப்போ வந்து சாதா மிளகா தான், அது வந்து காரம் இருக்கும். நான் 1/4 கிலோ ரைஸ் பச்சரிசியில் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் 1/4 கிலோ ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு 3 மிளகாய், மொத்தம் வந்து இது 10. புளி காய்ச்சலில் தாளிக்க 10, சாதத்தில் தாளிக்க 3 எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கோபுரம் சைஸில் இது வந்து வெந்தய பொடி பாருங்கள், வெந்தய பொடி வந்து கடைங்களில் நாட்டு மருந்து கடைங்களில் விற்குது. நாங்கள் பிக் பாஸ்கெட்டில் வந்து வாங்கினோம் இந்த திங்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பின்னாடி. பிபி ராயல் ஆர்கானிக் மெத்தி ஃபெனுகிரிக் பவுடர். நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா வெந்தயம் வந்து வறுத்து போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கோபுரம் அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டேபிள் ஸ்பூனில் பாதி வந்து பெருங்காயம், நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து பிசி பெருங்காயம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அது மதுரையில் கிடைக்கும், கொண்டு வந்து வச்சுக்குவோம் எங்கே இருந்தாலும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம். இப்போ அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது தாங்க இதுக்கு புளி கரைசலுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு பக்கம் வந்து புளி கரைசல் வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் அடுப்பில் வந்து புளி கரைசல் வச்சாச்சு. ஒரு
பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு. இதுக்கு புளி கரைச்சலுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து எண்ணெய் புளி உப்புங்க. நீங்கள் வெளியில் வச்சுருந்தா ஒரு மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 4-5 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி புளி கரைசலில் ஊற்றி வச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ 100-125 ml ஊற்றிருக்கேன் நான். ஆயில் ஹீட் ஆகட்டும். பாருங்க, தாளிப்புக்கு ஆயில் ஊற்றினது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிளகா போட்டுடுறேன், கடுகு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், இஞ்சி போட்டுட்டு துருவின இஞ்சி போட்டுட்டு ஆப்பிள் நீங்கள் புளியோதரை கரைச்சலுக்கு வந்து தாளிப்பு இதுதாங்க. சாதத்துக்கு தனியாக தாளிப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த புளியோதரை வந்து இப்போது அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வெந்தய பொடி போட்டுடுறேன், பெருங்காயத்தூள் போட்டுடுறேன், மஞ்சத்தூள் போட்டுடுறேன், உப்பு போட்டுடுறேன். இப்போ இதை கொதி வரும்போது நம்ம தாளித்ததை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இது கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆகணும், அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், புளி கரைசல் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து 100 புளிக்கு வந்து 100 ml ஊற்ற வேண்டியிருக்குது. கொஞ்சம் பத்தலை, மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய் திரியணும். அந்த அளவுக்கு நான் இது 200-க்கு 200 ml ஊற்றியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஊற்றினா சாப்பாட்டுக்கு தாளிக்கிறப்போ வந்து ஒரு 50 ml ஊற்றினா போதும். நான் 1/4 கிலோ ரைஸ் பச்சரிசி குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி ஆற போட்டிருக்கேன். புளி வந்து உங்கள் சாய்ஸு தான், தட்டப்பயிரும் உங்கள் சாய்ஸு தான். நான் செஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சாதத்துக்கு வந்து தாளிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் 50 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். மிளகாய் போட்டேன், கடுகு போட்டேன். நான் வந்து கடலைப்பருப்பு சொல்ல மறந்துட்டேன். இப்போ தாளிக்கிறப்போ பொருட்கள் காமிக்கிறப்போ இது மறந்துட்டேன். இப்போ தாளிக்கிறப்போ போட்டுடுறேன். பாருங்கள், ரைஸும் உங்கள் சாய்ஸு தான். பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புளுங்கலரிசியாக தான் இருந்தாலும் சரி, ஜீரக சம்பாவில் கூட செய்யலாம், பாசுமதியில் கூட செய்யலாம், அது உங்கள் சாய்ஸு. இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க. பாருங்கள், சுடு சாதமாக இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சாதம் ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் ஆறணும். இப்போ தட்டைப்பயிறு சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு வந்து 2 மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் 1 பிஞ்ச் பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு வந்து இதில் ஊற்றிடுறேன். இப்போ தாளிப்பும் எதுவுமே மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ என்னன்னா புளியோதரைக்கு வந்து நான் கடலை எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றலை, நாங்கள் கடலை எண்ணெய் தான் ஊற்றுவோம். இப்போ சுண்டல் ரெடியாகிடுச்சு. இப்போ பாருங்கள் சாதத்துக்கு தாளிப்பு ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய்க்கு ஊற்றினதுமே சாதம் வந்து தனித்தனியாக வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளித்த எண்ணெய் தான் ஊற்றணும். அது ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறமா டேமரிண்ட் பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு, புளிக்கரைசல் ஊற்றணும். இந்த புளிக்கரைசல் வந்து 1¼ கிலோ பச்சரிசிக்கு வந்து இந்த பேஸ்ட்டு வரும். இப்போ நான் 1/4 கிலோ ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா ஊற்றிக்கலாம். சரி, கலந்துட்டு பார்ப்போம். பாருங்கள் புளியோதரை மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ரைஸில். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு புளியோதரை சுண்டல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.